மேஷராசிக்காரர்களே, இன்றைக்கி திடீர் திடீர்னு உங்களுக்கு செலவுகள் வந்து நிற்கும். ஆனால் கையில் போதுமான அளவுக்கு பணம் இருக்கிறதுனால அதெல்லாம் மேனேஜ் பண்ணிடுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள்லாம் வந்து சேரும். உடம்பு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நாளும் கூட. சொந்தக்காரர்களால் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். கொஞ்சம் பொறுமை அவசியமான ஒரு நாள் இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்தீங்கன்னா அருமையான நாள் இன்றைக்கி. ரிஷபராசிக்காரர்களே, இன்னைக்கு பல வகையிலும் உங்களுக்கு வந்து ஒரு அனுகூலமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா சில பேருக்கு எதிர்பாராத பணவரவெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க காரியங்கள் எல்லாம் சாதகமாக முடியும். வாழ்க்கை துணை உறவுகள்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள்லாம் அருமையாக கிடைக்கும். உங்களுடைய அப்பா வழி உறவுகளால் இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செலவுகள் வரும், ஆனாலும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான நாள் இன்றைக்கி. மிதுன ராசிக்காரர்களே, இன்றைக்கி எதிர்பாராத பணவரவுக்கும் திடீர் செலவுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு உறவினர்களால் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தையில் நிதானம் தேவை. உங்கள் அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்குங்க. ஏன்னா இன்றைக்கி ஏக்குமோக்கா பேசி சண்டைகள் வரும் உங்களுக்குள்ள. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட ஏற்பட்டிருந்த சண்டைகள்லாம் நீங்கி ஓரளவுக்கு அமைதி நிலவக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்களுக்கு. கடகராசிக்காரர்களே, இன்றைக்கி நீங்கள் தொட்ட காரியமெல்லாம் அருமையாக விளங்கும். புதிய முயற்சிகள்லாம் இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கலாம். நல்லா சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாள். செலவுகளை சமாளிக்கிறதுல சிரமம் எதுவுமே இருக்காது. இன்றைக்கி செலவுகளும் வரும், அது உங்களால் மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். உங்கள் நண்பர்கள்கிட்டேருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்றைக்கி உங்கள் கூட மகிழ்ச்சியாக இருப்பாங்க. உங்கள் அப்பாவுடைய தேவையை நீங்கள் கேட்டு நிறைவேற்றக்கூடிய ஒரு அருமையான நாள். அதனால் ஒரு சில அலைச்சல்களும் ஏற்படும் இன்றைக்கி. சிம்ம ராசிக்காரர்களே, இன்றைக்கி செலவு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாள். உங்கள் கையில் சேர்த்து வச்சுருக்க காசு கொஞ்சம் கரையும். சில பேருக்கு கையில் சேர்த்து வைக்கலைன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். கணவன் மனைவிக்கு உள்ளே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கும். அந்த வகையில் கொஞ்சம் சந்தோஷப்படலாம் நீங்கள். உங்கள் சொந்தக்காரங்க குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனையை உண்டாக்குவாங்க. இருந்தாலும் நீங்கள் அதை கொஞ்சம் சாதுரியமாக ஹேண்டில் பண்ணி சமாளிச்சிருவீங்க. உங்கள் சகோதரர்களால் தான் இன்றைக்கி உங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்குது. கன்னிராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களுக்கு பண வரவுக்கான வாய்ப்புகள் அதிகம். முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையும் நீங்கள் மதியானத்துக்கு மேலே எடுக்கிறது தான் உங்களுக்கு சாதகமாக முடியும். கொஞ்சம் தூரத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தீங்கனாக்கா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்பாங்க எல்லோரும் உட்காந்து. உங்கள் சகோதரர்களால் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கி இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க எல்லோரும். துலாம் ராசிக்காரர்களே, எதிர்பார்த்த பணம் இன்றைக்கி கைக்கு வந்துடும். உங்களுடைய முயற்சிக்கு உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் ஒத்துழைப்பு தருவாங்க. உங்கள் பிள்ளைகளுடைய விருப்பம் என்னென்னு கேட்டு நிறைவேற்றுவீங்க. ஆனால் அந்த எதிரி வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்றதுனால நாம் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி உதவி கேட்டு உங்கள் கிட்டே வரக்கூடிய ஒரு நாள். ஆனால் நாமளே உதவி கேட்டு நிற்கிறோன்றது அவங்களுக்கு தெரியாது. விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைக்கி கொஞ்சம் வீண் அலைச்சலை தவிர்க்கணும். தேவையான வேலை இருந்தால் மட்டும் வெளியே சுற்றுங்க. மற்றவங்க கூட வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். அப்படின்றதுனால நம்ம வீட்டுக்குள்ளேயே அமைதியாக இருக்கிறது நல்லது. வாழ்க்கை துணை கூட நம்ம எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் பிரச்சனை இல்லை, அது உடனே சரியாயிடும். பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கி எல்லா காரியத்திலையும் சின்ன சின்ன தடைகள் வரும், அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, சீக்கிரமாகவே சரியாயிடும். தனுசு ராசிக்காரர்களே, இன்றைக்கி புதிய முயற்சி எதுவுமே வேணாம். எதுவாக இருந்தாலும் நாளைக்குன்னு தள்ளி போடுங்க. இன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு மனக்குழப்பங்கள்லாம் வந்து போகக்கூடிய ஒரு நாள். செலவுகளை சமாளிக்கிறதுக்கு கடன் கேட்கக்கூடிய ஒரு நாளும் கூட. எதிர்பார்த்த பணமெல்லாம் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. சில பேருக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். வீட்டில் வந்து முடியலான்னு படுத்துருவீங்க, அந்தளவுக்கு வேலை இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு. குடும்பத்தில் பெரியவர்களுடைய பேச்சை கேட்டிங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக நடக்க வேண்டிய ஒரு நாள். மகர ராசிக்காரர்களே, இன்றைக்கி எதிர்பாராத அதிர்ஷ்டமெல்லாம் உங்களுக்கு வந்து கையில் நிற்கும். உறவினர்களால் இன்றைக்கி ஒரு சில ஆதாயம் உண்டாகக்கூடிய நல்ல நாள். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலையாகவே இருக்கும் இன்றைக்கி. உங்கள் வாழ்க்கை துணைக்குள்ளே உங்களுக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி
அவங்களுக்காக நீங்க செலவு செய்ய வேண்டிய ஒரு நாளாகவும் அமையும். கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கிறதுனால கொஞ்சம் அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்க பிள்ளைகளாலையும் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. கும்பராசிக்காரர்களே, இன்னைக்கு மதியானத்துக்கு மேலே உங்களுக்கு நாள் நல்லா இருக்குது, அனுகூலமாக நுடிக்கும் எல்லா விஷயமும். இதே தந்தைக்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். சகோதரர்களுக்காக இன்னைக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் வரும். சில பேருக்கு நண்பர்கள் மூலமாக பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய எதிரிகள் என்ன சூழ்ச்சி பண்ணாலும் இன்றைக்கி அதை முறியடிச்சிருவீங்க. நீங்கள் உங்கள் சகோதரர்கள் உங்ககிட்ட பண உதவியோ அல்லது வேற உதவியோ கேட்டு வரக்கூடிய நாளும் கூட. மீன ராசிக்காரர்களே, எதிர்பார்த்த பணமெல்லாம் கைக்கு வரும். பிள்ளைகள் வழியில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகள் வந்து நிற்கும். எப்படி வருது பாருங்கள் உங்களுக்கு. அவங்க உடம்பு ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும், செலவுகள் அதனாலேயும் வரலாம். நண்பர்களால் இன்றைக்கி சின்ன சின்ன சண்டைகள் சங்கடங்கள்லாம் ஏற்படும், அதையும் சமாளிச்சிருவீங்க. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. உங்கள் அப்பா கிட்ட இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் நீங்கி ஓரளவுக்கு நிம்மதியாக உட்காருவீங்க. இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் நீங்கள் தொடங்கலாம், தப்பில்லை. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் உங்களுக்கு. வீடியோவை பார்த்த நீங்கள் எந்த ராசின்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் இதில் என்னென்னலாம் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு நல்ல ஃபீட்பேக்கையும் கீழே கொடுத்துட்டு போகலாம்.